வெல்கம் டு குலசை சமையல். குலசை சமையலை லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூடுல்ஸில் எப்படி நம்ம போண்டா செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதாவது போண்டா ஆர் பஜ்ஜி நம்ம அதை எப்படி செய்யலாங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு நார்மல் மேகி நூடுல்ஸோ சன்ஃபீஸ் நூடுல்ஸோ ஏதாவது நூடுல்ஸ் எடுத்து அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே நூடுல்ஸ் எப்படி பண்ணுவோமோ அதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கோ இல்லைனா வெஜிடபிள்ஸ் வேறு ஏதாவது கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் கூட நீங்கள் வேக வச்சு இதோட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ பாருங்கள், நான் இது வந்து ரெண்டு பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்து இது மாதிரி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் அதோடைய மசாலா எல்லாமே சேர்த்து தான் நான் வேக வச்சு நார்மலாக நூடுல்ஸ் செய்கிற மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுவோம். அதை இது மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க. அரைச்சிங்கன்னா அது ஃபுல்லாக இது மாதிரி ஆகிடும், மாவு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இது மாதிரி நீங்கள் ஸ்பூனில் வச்சுட்டு ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா ஒன்று ரெண்டு ஸ்மாஷ் ஆகி ஒன்று ரெண்டு ஸ்மாஷ் ஆகாமல் இருக்கும். அப்போ இந்த அதில் இந்த போண்டா செஞ்சு சாப்பிடும் போது தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்துட்டு நான் ஒரு உருண்டை பிடிக்கிறேன். நான் நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு நீங்கள் வந்து உருண்டை எடுத்துக்கலாம். அது மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நம்ம எடுத்துப்போம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. நார்மலாக நீங்கள் பஜ்ஜி போடுறதுக்கு மாவு கரைப்பீங்க இல்லையா, ரெடிமேட்லேயே கிடைக்கிது. அந்த பஜ்ஜி மாவு வாங்கி நான் அதை கரைச்சி ஒரு 1/2 ஹவர் நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் அதில் இந்த ஃப்ரீசரில் இருந்து எடுத்த மேகி பால்ஸை அதில் டிப் பண்ணி நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இது மாதிரி நான் ஒன்று ஒன்றா இந்த மாவில் போட்டு இது மாதிரி டிப் பண்ணி ஸ்பூனில் எடுத்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு அதில் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த போண்டாலாம் அதில் போட்டதுக்கப்புறமா ஆயிலை வந்து மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகும். இல்லைன்னா மாவு வந்து மேலே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளக்குள்ளே இந்த பஜ்ஜி மாவு வந்து வெந்திருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டான பதத்தில் அது ஃப்ரை ஆகி வந்துடும். இப்போ நான் எல்லாத்தையும் ஆயிலில் போட்டிருக்கேன். போட்டு ஃப்ரை பண்ணுறேன். பார்த்திங்களா, நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை வந்து நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.